வணக்கம், வாங்க. இன்னைக்கு லக்ஷ்மி சமையலில் முழு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இந்த ஊறுகாயில் அந்த பொடி தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் இப்படி தான் இனிமேல் போடுவீங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் வந்து 4 குண்டு மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நல்லா கழுவி நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். இப்போது இந்த மாங்காயோட ரெண்டு சைடும் கீறணும். 4 மாங்காயை கீறிட்டு வந்து பார்க்கணும். இப்போ மாங்காய்களை இப்படி கொஞ்சமாக ஃபுல்லும் வெளியே வந்துடக்கூடாது இந்த பகுதி, அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்குள்ளே நம்ம ரெண்டு சைடும் உப்பை நல்லா போடணும். எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவு உப்பு போடணும். அதே மாதிரி இந்த சைடும் இதே மாதிரி இந்த மூணுக்கும் உப்பை திணிச்சு விட்டுடலாம். இப்போ இந்த 4 மாங்காயும் ரெண்டு பக்கமும் கீறி நல்லா அழுத்தி அழுத்தி உப்பு போட்டு வச்சிடணும். இது வந்து 2 நாள் அப்படியே இருக்கணும், 3வது நாள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அன்னைக்கு மாங்காயில் கண்ணத்தை கீறி உப்பு போட்டு வச்சுருந்தோம். இப்போ அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி தண்ணியாயிடுச்சு. மாங்காய் நல்லா உப்பில் ஊறிடுச்சு. நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது கொஞ்சம் தண்ணியெல்லாம் வடிட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். அப்புறம் மாங்காய் வதக்கும் போது தேவைப்பட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம மாங்காயை ஒன்றொன்னா சேர்த்துடலாம். இந்த மாங்காய் இந்த எண்ணெயிலேயே வதங்கணும். நம்ம அப்பப்போ திரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஃபுல்லும் சாஃப்டாக வதங்குற வரைக்கும். இந்த மாங்காய் வதக்குறதுக்கு அடித்தனமான பாத்திரம் இருக்கணும். மண்சட்டியில் வதக்கினா இன்னும் ருசியாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணும். நல்லா வதங்கவும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாங்காய் இப்படி தொட்டு பார்க்கும்போது அமுங்குது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த பதம் இருந்தால் போதும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மாங்காய்களை தட்டில் எடுத்து வச்சிடலாம். அது ஆறின பிறகு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மாங்காய் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம இதில் வந்து மிளகாத்தூள், இந்த மிளகாத்தூள் வந்து எப்படி செய்கிறதுங்கிறத நான் ஸ்வீட் மாங்காய் தொக்கில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாங்காயை ஒரு கையில் பிடிச்சிக்கணும். ஏன்னா வதங்கி இருக்கிறனால கண்ணம் தனியாக போயிடும். இதில் இப்படி போடணும், நல்லா ஈவனாக பரப்பி விட்டுறணும். இதை நல்லா அமுக்கி மூடிடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தை திறக்கணும். இப்போ நல்லா இப்படி அழுத்தி விட்டுறணும். ரெண்டு பக்கமும் நல்லா மிளகாத்தூளை வச்சு அழுத்தி விட்டுறணும். இதே மாதிரி இதுக்கும் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்துக்கும் மிளகாய் அப்படி வச்சுட்டோம். இந்த அளவு உங்களுக்கு தெரியுதான் தெரியல, இந்த அளவு எல்லாத்துலேயும் வச்சிடணும். நல்லா எவ்வளோ பொடி உள்ள வைக்க முடியுமோ அந்த அளவு வச்சிடணும்.
இந்த மாங்காய் பொடியோட லிங்க் வந்து ஸ்வீட் மாங்காய் தொக்குல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அந்த கார்டு மேலே வரும். இப்போ இந்த மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி முழு மாங்காய் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.